हाय हेलो फ्रेंड्स वेलकम टू हरिता स्टैम इन्नैक्कु इंद वीडियोल नाम नॉन लिविंग थिंग्स पत्ति पार्क्क पोरोम एर्कनवे ना लिविंग थिंग्स पत्ति पार्ट 1 वीडियो पोट्टिरुक्केन பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் நான் லிவிங் திங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்டஸ் டாக் நான் லிவிங் திங்ஸ். ஒரு சார்ட் வரைஞ்சிருக்காங்க, அதை பார்ப்போமா. என்னென்னலாம் நான் லிவிங் திங்ஸ் செய்யும் பார்ப்போமா. டூ நாட் ஈட், அது சாப்பிடாது. டூ நாட் க்ரோ, அது வளர்ச்சி இருக்காது. டூ நாட் ப்ரீத், அது மூச்சு விடாது. டூ நாட் Have young ones, அது குட்டி போடாது. Do not feel, அது feel பண்ண தெரியாது. Do not move, அதுக்கு மூவ் பண்ண தெரியாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் சர்க்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குது? புக்ஸ், பென்சில், ஸ்கூல் பேக், அனதர் ஒன் புக், அப்புறம் இரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப்னர். இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், Look at the pictures. Use the first letter to get the words C-A-T, cat, and D-O-G, dog. அதாவது, firstல 3 pictures இருக்கு பாருங்க. Car, aeroplane, and table. இதோட, first letter நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு word form ஆகும். C-A-T, cat. அந்த word நீங்க, catக்கு பக்கத்தில் இருக்கிற box கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, டால், ஆயில், கேட். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா டிஓஜி டாக் கிடைக்கும். அதை டாகுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் எடுத்து நீங்கள் எழுதணும். லுக் அட் த பிக்சர், கேன் யூ சி எ மவுண்டைன், எ ரிவர், எ பாண்ட் அண்ட் எ லேக். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மவுண்டைன் பார்த்துருக்கீங்களா, ரிவர் பார்த்துருக்கீங்களா, பாண்ட் பார்த்துருக்கீங்களா, லேக் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. மவுண்டைன்னா மலை, ரிவர்னா அருவி, பாண்ட்னா குளம், லேக்குனா ஏரி. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுண்டைன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில். அதாவது மவுண்டைன் மலை எப்படி உருவாகுதுன்னா, சாயில் அண்ட் ராக்ஸ், கற்கள் மற்றும் மணலால் அது உருவாகுது. த ரிவர், பாண்ட் அண்ட் லேக் ஆர் ஃபுல் ஆஃப் வாட்டர். அதாவது அருவி, குளம், ஏரி, இது எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். சாயில் அண்ட் வாட்டர் ஹெல்ப் பிளான்ஸ் டு க்ரோ. எப்போதுமே மண்ணும் தண்ணியும் தான் பிளான்ஸ் வந்து செடிகள் வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. வி கெட் அவர் ஃபுட் ஃப்ரம் பிளான்ஸ். நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான இது எல்லாத்தையும் நாம் பிளான்ஸ் கிட்டேருந்து தான் பெறுகிறோம். வி ப்ரீத் ஏர், அதாவது நம்ம ப்ரீத் பண்ணணும்னா நமக்கு ஏர் ரொம்ப முக்கியம். ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஆர் நான் லிவிங் திங்ஸ் இல்லையா. அதாவது காற்று, தண்ணீர், மண், இது எல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ். கேன் வி லிவ் வித்தவுட் தெம், இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, வாழ முடியாது. எப்போதுமே லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஒன்றுத்தை விட்டு ஒன்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நெக்ஸ்ட் வொக்காபுலரி, இதில் நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க. ஏர், வாட்டர், சாயில், ரிவர், மவுண்டைன், பாண்ட், லேக் அண்ட் சி. இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்காம எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். அப்சர்வ் த பிக்சர் ஆஃப் லைஃப் இன் வாட்டர். அதாவது திஸ் இஸ் த சி. சி வந்து கடல் பகுதியை காட்டுறாங்க. கடலோட அடிப்பகுதியில் இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். தெர் ஆர் ஸோ மெனி லிவிங் திங்ஸ் இன் இட். அதாவது கடலோட அடிப்பகுதியில் என்னென்னலாம் லிவிங் திங்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து என்னென்னலாம் இருக்குன்னு அதோடய பெயர்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டால்ஃபின், அப்புறம் ஸ்டார் ஃபிஷ், கோல்டன் ஃபிஷ், அப்புறம் வேறு என்ன, கடற்பாசிகள், அப்புறமா என்னென்னலாம் இருக்கும், கிராப்ஸ், அப்புறம் எல்லா இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் கடலுக்கடியில் இருக்கும். ரைம் டைம் பாருங்கள். ஒவ்வொரு பிக்சர்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாலியாக பாடி பார்த்து கற்பனை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ளை லைக் அண்ட் ஈகிள் இன் த ஸ்கை. நீங்கள் ஸ்கையில் ஈகிள் மாதிரி, கழுகு மாதிரி பறக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜம்ப் லைக் எ டால்ஃபின் இன் த சி. அதாவது சீல நீங்கள் டால்ஃபின் மாதிரி எப்படி ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், க்ரால் லைக் எ கிராப் இன் த ரிவர் சாண்ட். அதாவது கடலோட மணற்பகுதியில் அந்த கிராப் நண்டு மாதிரி உங்களால் ஊர்ந்து போக முடியுதா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள்,
ஸ்கை சீ அண்ட் சாண்ட் ஆர் நான் லிவிங் அதாவது வானம் கடல் மணல் இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான் வேர் ஈகிள் டால்ஃபின் அண்ட் கிராப் ஆர் ஃபவுண்ட் ஆனால் அந்த இடத்துல லிவிங் திங்ஸும் வாழ்ந்துட்டுருக்கு ஈகிள் டால்ஃபின் அண்ட் கிராப் இதெல்லாம் அந்த நான் லிவிங் திங்ஸ் இடத்துல லிவிங் திங்ஸ் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கலர் த பார்ட்ஸ் மார்க்டு வித் எ டாட் எல்லோ அதாவது இந்த பிக்சரில் எங்கெல்லாம் டாட் இருக்கோ அங்கே நீங்கள் எல்லோ கலர் கொடுக்கணும் த பார்ட்ஸ் வித் எ கிராஸ் க்ரீன் எங்கெல்லாம் கிராஸ் இருக்கோ அங்கே நீங்கள் க்ரீன் கலர் கொடுக்கணும் அந்த ரெஸ்ட் ப்ளூ எந்த குறியீடுமே இல்லாத இடத்துல நீங்கள் ப்ளூ கலர் கொடுக்கணும் வாட் டு யூ சி அப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்சர்வ் த பிக்சர் டிஃப்ரென்ஷியேட் த லிவிங் திங்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ் கிவ் ரீசன் அதாவது இந்த பிக்சர்ஸில் நிறைய லிவிங் திங்ஸும் இருக்குது நான் லிவிங் திங்ஸும் இருக்குது அது என்னென்ன லிவிங் திங்ஸ்னு அதோட நேம்ஸ்லாம் தனியாக சொல்லுங்கள் நான் லிவிங் திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எவால்யூஷன் போவோமா டிக் த லிவிங் திங்ஸ் அதாவது இதில் என்னென்னலாம் லிவிங் திங்ஸ்க்கோ அது மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணணும் பேரட் அப்புறம் ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு மென் இருக்கார் அதுக்கு நீங்கள் டிக் பண்ணணும் இட் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங் சி த பிக்சர் வாட் இஸ் திஸ் இது என்னது இது ஒரு பட்டர்ஃப்ளை டஸ் இட் க்ரோ க்ரோ ஆகுமா யா ஆகும் டஸ் இட் ப்ரீத் ப்ரீத் ஆகுமா யா எஸ் டஸ் இட் மூவ் எஸ் மூவ் ஆகும் டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் யா இட்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் வாட் ஃபுட் டஸ் இட் ஈட் அது என்ன சாப்பிடும் அது இந்த பூக்களில் இருக்கிற தேனியை விரும்பி சாப்பிடும் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் எ ட்ரீ ஓகே டஸ் இட் க்ரோ இது க்ரோ ஆகுமா யா இட்ஸ் க்ரோ டஸ் இட் ப்ரீத் இது ப்ரீத் பண்ணுமா சுவாசிக்குமா எஸ் இட்ஸ் ப்ரீத் டஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுமா நோ மூவ் ஆகாது டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் இது யங் ஒன்ஸ் கொடுக்குமா நோ இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் வாட் ஃபுட் டஸ் இட் நீட் இதுக்கு என்ன ஃபுட்டு தேவைப்படும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா தண்ணீர் வாட்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா மரத்துக்கு நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் எ பேக் டஸ் இட் க்ரோ இது க்ரோ ஆகுமா நோ இட்ஸ் நாட் க்ரோ டஸ் இட் ப்ரீத் இது ப்ரீத் பண்ணுமா நோ இட்ஸ் நாட் ப்ரீத் டஸ் இட் மூவ் இது மூவ் ஆகுமா நோ இட்ஸ் நாட் மூவ் டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் இது குட்டி போடுமா போடாது டஸ் இட் நீட் ஃபுட் இதுக்கு ஃபுட்டு வேணுமா நோ இட்ஸ் நாட் நீட் ஃபுட் நெக்ஸ்ட் செல்ஃப் எவால்யூஷன் போகுமா இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்கன்னு பார்ப்போமா ஐ கேன் ஐடென்டிஃபை லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அதாவது உங்களால் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் தெரியுதான்னு பாருங்கள் ஐ கேன் ட்ரா வித் இன் எ கிரிட் கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் கலர்ஸ் அதாவது அந்த விடுகதையை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதில் இருந்த டாட்ஸ் அண்டு கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சான்னு பாருங்கள் ஐ கேன் மேக் எ பேப்பர் போட் அண்ட் எ பேப்பர் ஏரோப்ளைன் அதாவது நீங்கள் பேப்பர் போட்டும் பேப்பர் ஏரோப்ளைனும் செய்ய தெரியுதான்னு பாருங்கள் ஐ கேன் கனெக்ட் ரிலேட்டட் பேர்ஸ் ஆஃப் திங்ஸ் அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடான திங்ஸை உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் See you again in the next video. Until, bye-bye. Thank you.